காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 3 பகுதி 190. தன் உணவை தானே செய்து கொள்வது. ஆகாரத்தோடு சம்பந்தப்படுபவர்களின் சுத்தத்தை பற்றியும் சொன்னேன். சம்பந்தப்பட்ட விவசாயி, வியாபாரி ஆகியவர்களின் பரிசுத்தத்தை நாம் கவனிக்க முடியாவிட்டாலும் பண்ணி போடுபவர்களின் தன்மையை அவசியம் கவனிக்க வேண்டும் என்றேன். இதனால்தான் ஹோட்டல் கூடாது, ஹாஸ்டல் கூடாது என்றேன். அகத்திலும் கூட தாயாரோ சம்சாரமோ பண்ணி பரிமாறினால் தோஷமில்லை என்று வழக்கம் இருந்தாலும், நமக்கு நல்ல ஆத்ம அபிவிருத்தி ஏற்பட வேண்டுமானால் சாப்பிடுகிற ஆகாரம் நன்றாக தெய்வ சம்பந்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஆதலால் மற்றவர்கள் எவரும் அப்படி தெய்வ நினைப்போடுதான் சமைத்து போடுவார்கள் என்று நிச்சயமாக வைத்து கொள்ள முடியாததை முன்னிட்டு, வேறு யாரையும் எதிர்பார்க்காமல் அவரவரும் தன் சாப்பாட்டை தானே தயாரித்து சாப்பிட வேண்டும் என்று முடிவாக உத்தரவு போடத்தான் இத்தனையும் சொன்னேன். ஸ்வயம்பாகம் என்பதாக இதை விசேஷித்து சொல்லியிருக்கிறது. அந்த ஸ்வயம்பாகத்தை தான் இப்போது முக்கியமான டாபிக்காக எடுத்துக்கொள்ளப் போகிறேன்.